சூப்பரான டேஸ்ட்ல பால் கடம்பு அதாவது சீம்பால் வந்து பாக்கெட் பால் வச்சு எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க பால் கடம்பு செய்யறதுக்கு இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா காஞ்சிட்டுருக்கு அதோட அரை லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து ஊற்றி பாலை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பால் காயறதுக்குள்ளே நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா அதாவது அகரகர் சைனா கிராஸ் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு எட்டு கிராம் இருக்குங்க அதை வந்து நல்லா கட் பண்ணி நான் அந்த தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் வந்து நல்லா கழுகிட்டு தண்ணியை வந்து வடிச்சு எடுத்துக்கிறேன் அகரகர் தண்ணியில் போடும்போதே நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க ஒரு சில அகரகரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு லேட் ஆகும் நான் வாங்கி வச்சிருக்கிறது வந்து சீக்கிரமாகவே இதே மாதிரி நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ பால் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த அகரகரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து இனிப்புக்கு வந்து நான் ஒரு ஐம்பது கிராமில் வந்து நான் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்குறேன் இப்போ வந்து பால் பவுடரும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா மில்க் மெய்டு வந்து சேர்த்துக்கலாம் இங்கிட்ட மில்க் மெய்டு இருக்கிறதுனால நான் வந்து அதில் வந்து பாதி இருந்தது அதை வந்து இந்த பாலோடு வந்து நான் சேர்த்துக்கிறேன் மில்க் மேய்டும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க கட்டிப்படக்கூடாது பால் வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் கலந்து விட்டுட்டே இருக்கிறேன் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே அகர் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து இந்த பாலோடு சேர்த்து வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் அகரகரை வந்து தண்ணியில் லைட்டாக போட்டதுமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு ஏன்னா அழுக்கு தூசி இருந்தாலுமே வந்து அதில் போயிருங்கிறனால நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தாங்க ஊற வச்சுருக்கிறேன் ஊற வச்சிட்டு எடுத்து வந்து நான் போட்டிருக்கிறேன் அகரகர் வந்து நல்ல கூல் மாதிரியே இருக்குது அதனால் இப்போ வந்து சர்க்கரை பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் எனக்கு வந்து எட்டு கிராமில் அந்த அகரகர் இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்பு மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து எல்லாமே மொத்தமாக கலந்து தான் இருந்தது அதை கட் பண்ணி போடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு சில அகரகரை வந்து பார்த்திங்கன்னா நூல் மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி அதுக்கப்புறம் ஊற வச்சு தான் போடுவாங்க இது வந்து ஊற வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்து லைட்டாக தண்ணியில் கழுகும் போதே வந்து நல்லா கூல் மாதிரி ஆயிடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அதையும் சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கப்புறமா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நான் கலந்து விட்டுட்டே இருக்கிறேன் பொங்கிகிட்டே இருக்கும் நம்ம பொங்க விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் பால் வந்து நல்லா சுண்டி வந்திருக்குதுங்க இந்த டைமில் வந்து நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்து அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க ட்ரே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாப்பிட்ற பிளேட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து எல்லா இடமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட் ரெடியாக இருக்குங்க இதில் வந்து பால் கடம்பு வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம் லம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து தட்டி நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க பால் கடம்பு வந்து ரெடியாக இருக்குது இது கூட வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் அதோட வந்து கருப்பு திராட்சையும் வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்குறேங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நான் ஓரமெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் வந்து பீஸ் போட்டுட்ருக்குறேன் பீஸ் போட்டு இன்னொரு பாத்திரத்தில் திருப்பணும் அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்துடும் அதுக்காக வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்குறேன் ஸ்கொயர்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணியாச்சுங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு பிளைட் வச்சு நான் திருப்பி மேலே வந்து ஒரு தட்டு தட்டினோம் அப்படின்னா அந்த பீசஸ் எல்லாமே வந்து விழுந்துடும் இப்போ இன்னொரு ட்ரேக்கு வந்து நான் இதை மாற்றிக்கிறேன் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பால் கடம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டான அரை லிட்டரு பால் வச்சு அதுவும் நாலஞ்சு இன்க்ரீடியண்ட்ஸ்லையே வந்து பால் கடம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் இந்த பால் கடம்பு வந்து சூப்பராக இருக்குங்க நான் செஞ்ச இந்த பால் கடம்பு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ